அடையாளத்துக்காக மைதா என்றே இந்த வீடியோவில் அந்த நடிகையின் பெயரை நான் குறிப்பிடுகிறேன். அவரை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளாமல் ஒரு நடிகையால் ஹீரோயினாக நடிக்க முடியாது என்ற நிலையில் இந்த நடிகையும் அந்த ஒலி நடிகரின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு உடன்பட்டார். படுத்திய பாடுகளுக்கு ஈடு கொடுத்து விட்டு மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது அவருடைய முகத்திலும் நடையிலும் ஒரு சோர்வு தெரிந்திருக்கிறது. அட்ஜஸ்ட்மெண்ட் டைரக்டர் மூலமாகத்தான் கிடைத்தது. தன் நண்பரின் மகளிடமே அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்ட டைரக்டர் என்று சொல்லியிருக்கிறேன். அவர்தான் இந்த நடிகையின் இரண்டாவது படத்தை இயக்கியவர். அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு உடன்பட்டும் கூட கோலிவுட்டில் பெரிய அளவில் இவரால் முன்னணிக்கு வர முடியவில்லை. பாலிவுட்டில் நடிக்கப் போன பிறகு இவரது காட்டில் அடைமழை என்று சொல்ல வேண்டும். ஒரு மூன்று எழுத்து ஹீரோ நடிகர். அவர் இந்த நடிகையை விரட்டி விரட்டி காதலித்தார். ஆனால் இந்த நடிகை இந்த காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மைதா நடிகை ஒன்றிய அரசின் சில திட்டங்களுக்கு எதிராக துணிச்சலாக ட்வீட் செய்திருக்கிறார். இந்த மைதா நடிகையின் தங்கையும் நடிக்க வந்திருக்கிறார். ஆனால் கோலிவுட்டில் அவருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த மைதா நடிகை கார் ஓட்டி கொண்டிருப்பார். இடது பக்கத்தில் ஒரு ஆண் உட்கார்ந்திருப்பார். இந்த நடிகை சாலையை பார்த்து கொண்டே கியரை மாற்றுவதாக நினைத்து அந்த நபரின் ஆண் உறுப்பை அழுத்தி இழுத்திருப்பார். திரைக்கூத்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்தகன் சேகர். இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற நடிகை ஒரு சீக்கிய பெண்ணாகிய மைதாமாவு நடிகை. அதாவது மைதாமாவு போல வெள்ளை வெளியேர்னு இருக்கிற நடிகை. அவங்க தான் வந்து இருக்கிறதுலையே அதிக சிவப்பு நிறமான நடிகை. ஸோ ஒரு அடையாளத்துக்காக மைதா என்றே இந்த வீடியோவில் அந்த நடிகையின் பெயரை நான் குறிப்பிடுகிறேன். இந்த மைதா நடிகை தெலுங்கில் சில படங்கள் எடுத்து கொண்டிருந்தார். தமிழில் அந்த ஒல்லி நடிகரின் படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானார். ஒல்லி நடிகரை பற்றி ஏற்கனவே நம் ரசிகர்களுக்கு தெரியும். அவருடைய திருவிளையாடல்களை பற்றி தெரியும். அவர் மாஸ் ஹீரோ என்பதால் அவரை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளாமல் ஒரு நடிகையால் ஹீரோயினாக நடிக்க முடியாது என்ற நிலையில் இந்த நடிகையும் அந்த ஒல்லி நடிகரின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு உடன்பட்டார். இவர் இரவுகளில் அந்த ஒல்லி நடிகரின் படுத்திய பாடுகளுக்கு ஈடு கொடுத்து விட்டு மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது அவருடைய முகத்திலும் நடையிலும் ஒரு சோர்வு தெரிந்திருக்கிறது. அதை பார்த்துவிட்டு அந்த படத்தில் அப்போது முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த ஒரு தமிழ் எழுத்தாளர் யூனிட்டில் இருந்தவர்களிடம் சொல்லி பரிதாபப்பட்டிருக்கிறார். பாவம், இந்த பொண்ணை இந்த பாடுபடுத்துறானே என்று பரிதாபப்பட்டிருக்கிறார். அதை யூனிட்டில் கேட்டவர்களில் ஒருவர் என்னிடம் சொன்ன தகவல் இது. அந்த படம் வெளிவந்து பெரிய வெற்றி பெற்றது. அதன் பிறகு இந்த மைதாவுக்கு கிடைத்த அடுத்த வாய்ப்பும் அட்ஜஸ்ட்மெண்ட் டைரக்டர் மூலமாகத்தான் கிடைத்தது. அந்த டைரக்டரை பற்றி நான் ஏற்கனவே வேற ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். தன் நண்பரின் மகளிடமே அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்ட டைரக்டர் என்று சொல்லியிருக்கிறேன். அவர்தான் இந்த நடிகையின் இரண்டாவது படத்தை இயக்கியவர். அதன் பிறகு சில காலம் கழித்து அந்த பிரபலமான நடிகர் கம் டைரக்டரின் அவரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு பெயர் போனவர். அந்த நடிகர் கம் டைரக்டரின் பேய் படத்தில் இவர் நடித்திருக்கிறார். இப்படியாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு உடன்பட்டும் கூட கோலிவுட்டில் பெரிய அளவில் இவரால் முன்னணிக்கு வர முடியவில்லை. ஒருவேளை இவர் மைதா நிறம், அதாவது வெள்ளை வெளியேர் என்று இருக்கிற நிறம் என்பதால் தமிழர்களுக்கு, தமிழ் ரசிகர்களுக்கு அந்நிய நிறமாக இருப்பதால் இவரால் கோலிவுட்டில் பெரிய வெற்றி பெறவில்லை என்று தோன்றுகிறது. இவருக்கு பாலிவுட்டிலிருந்து அழைப்பு வந்தது. பாலிவுட்டில் நடிக்கப் போன பிறகு இவரது காட்டில் அடைமழை என்று சொல்ல வேண்டும். பாலிவுட்டில் அடுத்தடுத்து இவர் நடித்த படங்கள் பலவும் வெற்றியடைந்த நிலையில் அங்கு விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த நடிகை மும்பை, ஹைதராபாத், சென்னை என்று மாற்றி மாற்றி ஃப்ளைட் ட்ரிப் அடிக்கும் போதெல்லாம் இவருக்கு லக்கேஜ் தூக்கி கொண்டு இவரை ஏர்போர்ட்டுக்கு சென்று வரவேற்று
காரில் அழைத்து சென்று ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்க வைப்பது, இவர் சென்னையிலிருந்து கிளம்பி ஹைதராபாத்தில் மும்பைக்கு போகும்போதெல்லாம் லக்கேஜ்களை தூக்கி கொண்டு ஏர்போர்ட்டில் போய் இவரை வழி அனுப்பிவிட்டு வருவது, இந்த காரியங்களை எல்லாம் கர்மசிரத்தையாக செய்து வந்தவர் ஒரு மூன்று எழுத்து ஹீரோ நடிகர். அவர் இந்த நடிகையை விரட்டி விரட்டி காதலித்தார். ஆனால் இந்த நடிகை இந்த காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ என் நண்பன் மட்டும்தான் என்று சொல்லி இவரை ஒரு டிஸ்டன்ஸிலேயே வைத்து விட்டார் அந்த நடிகை. இதனால் பொறுத்து பொறுத்து பார்த்து வெறுத்து போன அந்த மூன்று எழுத்து நடிகர் அதுக்கு முன்னால் வந்து மீடியாக்களுக்கு இவரே செய்திகளை கசிய விட்டார். தானும் அந்த மைதா நடிகையும் காதலித்து கொண்டிருப்பதாக இவரே மீடியாக்களுக்கு செய்திகளை கசிய விட்டார். அப்போதும் மைதா மனம் இறங்கவில்லை. அதற்கு பிறகு தானும் அந்த மைதா நடிகையும் ரிலேஷன்ஷிப்பிலிருந்து பிரிந்து விட்டதாகவும் ஒரு கற்பனை செய்தியை கசியி விட்டார். இவரே பேட்டி கொடுத்திருக்கிறார், நானும் அந்த மைதாவும் பிரிந்து விட்டோம் என்று கூட பேட்டி கொடுத்திருக்கிறார். அதன் பிறகும் அந்த நடிகை இவரை கண்டுகொள்ளவில்லை. இதன் பிறகுதான் அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாடலிங் ஏஜென்சி நடத்தி கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அந்த மூன்று எழுத்து நடிகர். இந்த மைதா நடிகை அரசியலிலும் ஆர்வம் உள்ளவர். இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக முன்னணி ஹீரோக்களே கருத்து சொல்ல அஞ்சி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த மைதா நடிகை ஒன்றிய அரசின் சில திட்டங்களுக்கு எதிராக துணிச்சலாக ட்வீட் செய்திருக்கிறார். இதை அடுத்து இந்த மைதா நடிகையின் வீட்டுக்கு வருமான வரித்துறை ரெய்டு நடைபெற்றது. ரெய்டில் இவர் வீட்டிலிருந்து 5 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக மீடியாக்களுக்கு செய்தி கசிந்தது. மீடியாக்கள் அதை பற்றி இந்த நடிகையிடம் கேட்டபோது இவர் சிரித்து கொண்டே, 5 கோடி ரூபாயா? 5 கோடி ரூபாயை நான் மொத்தமாக பார்த்ததே இல்லை, அதை என்னிடம் காண்பிக்க சொல்லி வருமான வரித்துறையிடம் சொல்லுங்களேன் என்று செய்தியாளர்களிடம் நக்கலாக பதிலளித்தார். இவர் சீக்கிய பெண் என்று ஆரம்பத்திலேயே சொன்னேன், அதனால்தான் வீரத்தின் அடையாளமாக விளங்குகிறார் இந்த மைதா நடிகை. ஒன்றிய அரசுக்கும் பிரதமருக்கும் எப்போதும் ஆதரவாக கருத்துக்களை தெளித்து கொண்டிருக்கும் கங்கனா ரணாவத் அவருக்கும் இந்த நடிகைக்கும் இதன் காரணமாகவே, இந்த அரசியலின் காரணமாகவே முட்டல் மோதல்கள் ட்விட்டர் மூலமாக நடைபெறுவது வழக்கம். இந்த மைதா நடிகை ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்த பேட்மிண்டன் வீரரை காதலித்து கொண்டிருப்பதாக அவரே மீடியாக்களில் தெரிவித்திருக்கிறார். இந்த மைதா நடிகை தன் இடுப்பின் கீழ்ப்பாகத்தில் டாட்டூ வரைந்திருக்கிறார். ஏன் டாட்டூ வரைவதற்கு அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டபோது, அதுதான் அடிக்கடி பார்க்க, அதாவது ரசிகர்கள் அடிக்கடி பார்க்க வாய்ப்பு இல்லாத இடம், எனவே எப்போதாவது பார்க்கும்போது தான் அதில் சுவாரஸ்யம் இருக்கும் என்று பதிலளித்தார். இந்த மைதா நடிகையின் தங்கையும் நடிக்க வந்திருக்கிறார். ஆனால் கோலிவுட்டில் அவருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. தெலுங்கு படங்களில் நடித்துவிட்டு பாலிவுட்டுக்கு போக முனைந்திருக்கிறார் அந்த தங்கை நடிகை. இந்த மைதா நடிகை ஒரு இந்தி படத்தில் நடித்த அடல்ட் காமெடியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முத்தாய்ப்பாக முடிக்க நினைக்கிறேன். அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி, இந்த மைதா நடிகை கார் ஓட்டி கொண்டிருப்பார். இடது பக்கத்தில் ஒரு ஆண் உட்கார்ந்திருப்பார். இந்த நடிகை சாலையை பார்த்து கொண்டே கியரை மாற்றுவதாக நினைத்து அந்த நபரின் ஆண் உறுப்பை அழுத்தி இழுத்திருப்பார். உடனே அந்த நபர் ஆ என்று கத்துவார். இந்த காட்சி வேடிக்கையாக இருக்கும், நீங்கள் கூட இணையத்தில் பார்க்கலாம். நிறைவாக, என் மொழி பொன்மொழி. வரலாறு 2 வகைப்படும். ஒன்று போதிக்கப்பட்ட வரலாறு, மற்றொன்று மறைக்கப்பட்ட வரலாறு. உண்மை 2 வகைப்படும். ஒன்று வெளியுலகம் காணும் பிம்பம், மற்றொன்று வெளியுலகம் அறியாத மனிதரின் கோரமுகம் அல்லது கருணை முகம். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.